வெல்கம் டு எஸ்கே பைக்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன வண்டியோட அப்டேட் பார்க்க போகிறோம்னா யமகா எஃப்இசட் எஸ். ஸோ இன்னும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ் சிக்ஸ் மாடல். ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு நம்மக்கிட்ட இன்ஜின் ஒர்க்காக வந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளீட் இன்ஜின் தான் என்னென்ன வரும், ஸோ ஹெட்னா என்ன, போர்னா என்ன, ஒரு கம்ப்ளீட் செட்டை இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வெஹிக்கிளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட்டும் பண்ணுறேன். ஸோ மெயினான வந்து விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம கேம் ஷாஃப்ட் பார்த்தலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புதுசு வாங்கியிருக்கோம். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தினாலே தெரியும். இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோரிங் மார்க் மார்க் இங்கே பாருங்க, க்ளீனாக உங்களுக்கு பார்த்தினாலே தெரியும் இது எப்படி இருக்குது பாருங்கள், அந்த ஷைனிங்காக. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். சம் போட்டிங்கன்னா திரும்பி கம்ப்ளைண்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கேம் ஷாஃப்ட் ராக்கர். கண்டிப்பாக ராக்கரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மெயின். இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே ஈவனாக தான் தெரியும். மேக்ஸிமம் ஒரு 40-50 கிலோமீட்டர் வரும்போது மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸு, ஸோ லோடு அதிகமாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டடாக தான் தேவை உங்களுக்கு. செட்டாக மாற்றுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலில் இந்த ரெண்டு இதுக்கு வர அந்த டேப்பட் லாக் சொல்லுவாங்க டைட் பண்ணுறது, அது மட்டும் இதில் வராது. இது மட்டும் வந்து பழையசு உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ராக்கர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றும் போது கம்பல்சரி டென்ஷனாக அதை மாற்றி தான் ஆகணும். ஏன்னா இதுவும் வந்து ஒரு இன்ஜினில் ஒரு மெயினான பாட்டு, அந்த டிக்கி 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 டிக்கின்னு ஒரு மாதிரி நாய்ஸ் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங் செயினை கரெக்டான லெவல் அண்டு டைமிங் பேட் எல்லாமே கரெக்டாக வைக்கிறதுக்கு இந்த டென்ஷனும் கூட. அதுக்கப்புறம் மெயினான விஷயம் நம்ம போர்கிட்ட யமகாலேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ யமகாவில் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம யமகா ஓய் பார்ட்ஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேக்கிங் வந்துடும். ஹெட் போரிங், ஹெட்டு, போர் பேக்கிங் எல்லாமே கம்ப்ளீட்டடாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி செட் இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸ்டன் கிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிஸ்டனு, ஸோ பிஸ்டன் ரிங்ஸ் அந்த செட்டு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் பாக்ஸு. மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா போரு. ஸோ இப்போ இந்த போரை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த போரில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நம்ம லைவாகவே பார்த்துடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யமகாவுடைய ஓஇ சிலிண்டர் கிட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு. இப்போது இதில் இதுக்கும் என்ன ஆயிருக்குது அப்படின்றத கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய போரு, இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு. இது எப்படி பார்க்கணும் அப்படின்றத இங்கே பாருங்கள். ஸோ வீடியோ க்ளோஸ்அப்லேயே காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே ஒரு ஷேர்டு மாதிரி இருக்குது, இங்கே ஒரு ஷேர்டு மாதிரி இருக்குது, தெரியுதுண்ணா உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஈவனாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டர் கிட்ட போயிடுச்சு அப்படின்றத சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த சிலிண்டர் கிட்ட எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி பார்த்து எந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கனாலும் இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டான ஷேப்பாக ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரீகண்டிஷன் பண்ணலாமான்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணுறது வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பெரிய வண்டி கஸ்டமர்னா என்னங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லங்க வண்டி நல்லா இருக்குங்க அப்படின்னு தான் சொல்ல. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் மற்றபடி எப்படி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் சார் பண்ணும்போது எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுங்க அந்த வார்த்தையை தான் எனக்கு தெரிஞ்ச நிறைய கஸ்டமர் சொல்கிறாங்க. சார் அதெல்லாம் இல்லை சார், எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுங்க அப்படின்றாங்க. அப்புறம் என்ன இருக்கு, கஸ்டமருடைய வண்டி அவங்க என்ன கேட்குறாங்களோ நீங்கள் ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. அதுதான் மெயின் திங்க நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மெயின் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஹெட்டு கம்பல்சரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வால்வ் கிட்ட சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ ஹெட்டு கம்ப்ளீட் ஒர்க் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஹெட்டு இதெல்லாம் வந்து ஹெட்டை எல்லாமே ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த சைலன்சர் பக்கம்லாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். மெயின் வந்து யமகாவில் ஒரு பெரிய விஷயம் தான் அந்த சைலன்சர் கேஸ்கெட் கூட உங்களுக்கு கிடைக்குது உங்களுக்கு ஒரிஜினலு. அதுக்கப்புறம் ஹெட்டு டாப் டோரு ஓரிங் வந்துடும், பிஸ்டனு, ஸோ எல்லாம் எவ்ரி திங் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு பிஸ்டன் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். ஸோ பிஸ்டன் கொடுத்துருக்காங்க, பிஸ்டன் கிட்டு அது எல்லாமே வந்துடும். பின்னு லாக்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தினாலே தெரியும் ரெண்டு லாக்கு. ஸோ பிஸ்டனுடைய பின்னு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்டன் உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளை எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளோடைய கண்டிஷன் எப்படி இருக்குது, எப்படி வந்துச்சு, எப்படி கொடுக்க போகிறேன்றதை கண்டிப்பாக இந்த வீடியோஸில் பார்க்கலாம். மெயினாக உங்களோட சப்போர்ட், தேங்க்ஸ் டு ஆல். வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா யமகாவில் எஃப்இசட் பிஎஸ் சிக்ஸ் மாடல்.
ஸோ இந்த வண்டிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எப்படி ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துங்க இந்த ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வால்வு கிட்டு மாற்றிட்டோம். இன்ஜின் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம ப்ரொசீஜராக பண்ணணும். ரெண்டு வால்வுமே மாற்றிட்டு ஹெட்டை ஃபுல்லாக நம்ம ரேப் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. சைலன்சர் பக்கமாக இருக்கட்டும், ஸோ எக்ஸாஸ்டாக இருக்கட்டும், எல்லா பக்கமே ரொம்ப நீட்டாக பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட்டு. ஸோ கேமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசு தான் மாற்ற போகிறோம், இது பழசு இது புதுசு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மாட்டும் போது கம்பல்சரி பேரிங்லெல்லாம் நம்ம ஆயில் போட்டுக்கணும். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லூப்ரிகேஷன் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அதனால் கம்பல்சரி ஆயிலை போட்டுட்டு பேரிங்கெல்லாம் ஓட விட்டுருணும். நம்ம எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை நம்ம ஷேக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பேரிங் கொடுத்துருப்பாங்க, இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். அதுலேயும் நம்ம ஆயில் போட்டு ஸோ ப்ராப்பராக நம்ம செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது கேம் ஷாஃப்ட்டை வந்து நம்ம டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நம்ம லைவாகவே செக் பண்ணிடலாம். ஒரு வெஹிக்கிளில் ஸ்டார்ட் ஆனால் கேம் ஷாஃப்ட் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் ரன் ஆகும். ஸோ கம்பல்சரி நல்லா ஒரு ஆயில் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட்டு. இந்த ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கம்பல்சரி நிறைய பேர் மறந்துடுவாங்க. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பேட்ரி மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கனாலே தெரியும் கண்டிப்பாக இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிஎஸ் சிக்ஸுக்கு இந்த ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இது ரெண்டு பீஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம பட்டறைக்கு எடுத்துகிட்டு போகும்போதும் சரி எங்கே இருந்தாலும் இது திரும்பி ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக வந்து இந்த பிஎஸ் சிக்ஸில் வேலை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வேலை பார்க்கணும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்வ் கிட்டுக்கு மேலே ஸ்ப்ரிங்கோடைய லாக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த ரெண்டு பீஸை கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இது எப்படி லாக் பண்ணுறதுன்ற சொல்கிறேன் இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பேட்ரி போல் கொடுத்துருப்பாங்க. இதை ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக வந்து வெஹிக்கிளில் உங்களுக்கு ப்ராப்ளம் தான், கரெக்டாக செட் பண்ணல அப்படின்னா ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், ஸோ ரெண்டு சிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக நீட்டாக இந்த இங்கே ரேக்கர் உட்காரோம். இங்கே பாருங்கள், ஸோ இந்த ரேக்கரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷில் போய் கரெக்டாக டச் ஆகும் உங்களுக்கு. இது ஒன்று மிஸ் பண்ணால் கூட ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஸோ இதனால் இதை கேர்ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த பிஎஸ் சிக்ஸ் வாகனங்களுக்கு இந்த யமகா விசட்டுக்கு உங்களுக்கு இப்படி தான் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரிஜினலில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து புதுசு இது பழையசு. அவங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேலே டேப்பட் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கல, வராது. ஸோ இது பழையசு தான் எடுத்து நம்ம போடுற மாதிரி இருக்கும் ரெண்டுமே. ஸோ இது டைரெக்டாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ கீழே இருந்து மேலே போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து இந்த டேப்பட் ஸ்க்ரூவை வந்து நம்ம கரெக்டாக செட்டிங் பண்ணிக்கணும். ஸோ பண்ணிவிட்டு மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கருக்கும் நல்ல ஆயிலெலாம் நம்ம போட்டு தான் மாட்டணும். ஏன்னா ஆயில் லூப்ரிகேஷன் வெஹிக்கிளில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு இது வராது. ஸோ கரெக்டாக அந்த பொசிஷன் வச்சுட்டு அந்த புஷ்ஷில் போய் இது உட்காரும். அதே மாதிரி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ராக்கருக்கு ஒரு ரெண்டு புஷ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து த்ரெட்டு டைப் கொடுத்துட்டு த்ரெட்டை வந்து இங்கே வந்து ஒரு அலங்கி ஸ்க்ரூ போடுற மாதிரி இருப்பாங்க. இதை மாற்றி நம்ம போடக்கூடாதுன்றதுக்காக கரெக்டாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம கரெக்டாக பார்த்து மாட்டணும். ஸோ இதில் நல்லா நம்ம ஆயில் போட்டுட்டு ஸோ கரெக்டாக வந்து நம்ம இன்சைட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக கரெக்டாக நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு அலங்கி போட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபைனலாக காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ராக்கர்லேயும் நம்ம ஆயில் எல்லாம் போட்டு ஸோ பின்னில் அதே மாதிரி நல்லா ஆயிலெலாம் போட்டுக்கோங்க. சேம் தான், இந்த த்ரெட்டு வந்து இந்த இடத்துல மேலே வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ கரெக்டாக நம்ம என்ன பண்ணிடணும், இந்த செட்டிங்கை கரெக்டாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாகிடும். சின்ன கனெக்டர் எதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கனெக்டரில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அலங்கி போல்டு. இது எதுக்குன்னா இந்த ராக்கர் வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாடலெலாம் நம்மளுக்கு
ரெண்டு ஒரு அலைங்கி த்ரெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்டோட ப்ராசஸிங் வந்து ஸோ எல்லாமே வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இந்த டேப்லெட்லாம் வெஹிக்கிளில் நம்ம டைமிங் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு டேப்லெட் டைட் பண்ணணும். ஸோ ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்படி தான் வந்து ஒரு ப்ராப்பரான முறையில் நம்ம ஹெட்டை பண்ணி முடிச்சிட்டோம். ஹெட்டில் வரும்போது கம்பல்சரி ராக்கர் கேம்ஷாஃப்டை கண்டிப்பாக 100% மாற்றுங்க. எல்லா வீடியோலையும் நான் இதை தான் சொல்ல வரேன், உங்கள் வண்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றுங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு மெயினான திங்கு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, மெயின் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக கரெக்டான பொசிஷனை எல்லாமே கரெக்டாக நம்ம போல் நட்டு எல்லாம் பொசிஷன் வச்சுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஒரு செட்டிங்கை வச்சுட்டு நம்ம போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், உங்களுக்கு லாஸ்ட்டாக நம்ம மாட்டிட்டு ஹெட் எல்லாமே நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நீட்டாக இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே.